இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் என்ன செய்ய மாட்டான். அப்போ இருதயத்தில் கசப்புகள் நமக்கு வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியும் பின்னாலே வரும். இப்போ ஒருத்தர் நம்மளை கசப்பை காயத்தை உண்டாக்குனாங்கன்னா அது இதோடைய முக்கியமான அர்த்தமே என்னென்னா, நம்மளை ஒருத்தர் காயப்படுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி பின்னாலே வரும். அப்போ ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துகிறாங்கன்னா நல்லது. இன்றைக்கி நிறைய பேர் காயப்படுத்துறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. காயப்படுத்துறது தான் வேலை. ஒரு அம்மா நம்ம சர்ச்சுக்கு வர அம்மா ஒன்று சொல்லும், நானும் ஒருத்தரை தூக்கி போட்டேன்னா அதுக்கப்புறம் மறந்துடுவேன். ஒருத்தங்களை நான் எதாவது பேசிட்டேன்னா நான் அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேங்க, உடனே மறந்துடுவேன். அதான் நான் சொல்கிறேன், கல்லை கொடுத்து எரியிறவன் என்றைக்குமே மறந்துடுவான் ஐயா. அடிபட்டவன் தான் காயத்தை என்ன செய்யணும். அப்போ நமக்கு இருதயத்துக்கு கசப்பை உண்டாக்குறவர்கள் பல பேர் இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பற்றி யாராவது ஒருத்தர் பொய்யாய் சொல்லுவார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் என்ன எப்படி இருக்கும்? மிகுதியாக இருக்கும். சந்தோஷப்படணும். இப்போ நம்மளை காயப்படுத்தணும்னு நினைக்கணும் நம்ம. அப்போ காயப்படுத்திட்டோம்னா ஒரு மகிழ்ச்சி வரும். அதுக்கு அந்நியன் உடந்தையாகான். அவன் அதுக்கு அந்த கிடைக்க போகிற மகிழ்ச்சிக்கு அவன் நமக்கு உடந்தையாக இருக்க மாட்டான். நமக்கு அவனுக்கு அது உதவியாக இருக்க மாட்டான். அடுத்தது அதில் பங்கும் அவனுக்கு கிடையாது. நம்மளை காயப்படுத்தினவனுக்கு நம்முடைய சந்தோஷத்தில் பங்கு கிடையாது. நம்மளை வேதனைப்படுத்தினவர்களுக்கு நம்முடைய சந்தோஷத்தில் பங்கு கிடையாது. அப்போ காயப்பட்ட உள்ளம். எத்தனை பேர் காயப்பட்டவங்க இங்கே இருக்கிறீங்க? இங்கே சில பேர் காயப்படுத்துகிறாள்ல. காயம் எப்படி படுவீங்க? காயப்படுத்துகிற ஆட்கள், படுத்துகிற ஆட்கள் எப்படி காயப்படும்? காயப்படுறோம். காயப்படுற ஆட்களுக்கு கத்தர் என்ன கொடுப்பாரு? மகிழ்ச்சியை கொடுப்பாரு. அது அந்த காயப்படுத்துகிற ஆள் அதில் உடந்தையாக இருக்க மாட்டான். அவனால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கல, மகிழ்ச்சி கத்தரால் தான் வரும். நம்முடைய காயத்தை ஆற்றுகிற ஒரே ஒரு கசப்பை ஆற்றுகிற ஒருவரே உண்டு. நம்ம இருதயத்துக்கு தான் என்ன காயம்னு தெரியும். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அறிந்தவர் அவரே நம்முடைய இருதயத்தின் காயங்களை என்ன செய்வார்? கிளையாத்தின் பிசின் தைலம் அவர்தான், ரண வைத்தியன் அவர்தான். அவர்தான் நம்முடைய காயங்களை ஆற்றுவார், நம்முடைய வேதனைகளை மாற்றுவார், நம்முடைய கஷ்டங்களை மாற்றுவார். அவரே நம்மோட கூட என்ன செய்வார்? இருந்து ஆனால் அந்த காயத்தை ஆற்றும் போது அதுக்கு கூட உடந்தையாக யார் இருக்க மாட்டார்? அந்நியன் இருக்க மாட்டார். அந்நியன் அதை கண்டிப்பாக ஆண்டவர் ஒதுக்கி தான் வச்சிருவார். யார் காயப்படுத்துகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் பாத்திரமானா இருக்க மாட்டாங்க. நீ உங்களை யார் ஒடுக்கினாலும் சரி, யார் உங்களை காயப்படுத்தினாலும் கல்லெடுத்து எரிஞ்சாலும் கவலைப்படாதீங்க. அவங்க உங்கள் சந்தோஷத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பங்கு பெற மாட்டாங்க. சரி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த